News7 Tamil நேயர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய வியூகம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? பாஜக ஒரு மொழி போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு வரலாற்றில் பாஜக ஒரு மொழி போராட்டம், தமிழ் மொழி காக்க அப்படின்னு. சமீபத்தில் தான் சட்டமன்றத்தில் வந்து இந்தி திணிப்புக்கு எதிரான தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் ஆளும் அரசு நிறைவேற்றியிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தமிழ் மொழி காக்க போராட்டங்கிறது என்ன மாதிரியான போராட்டம் அது? இல்லை, இது 1965 அவங்க ஆளுங்கட்சியாக வருவதுக்கு என்ன செய்தார்களோ அதை தான் இப்போவும் செய்கிறாங்க. மக்களுடைய உணர்வுகளை வந்து தூண்டி விடுறதுக்கு இந்த மொழி போராட்டம் ஒரு பயன்பாடாக திமுகவுக்கு தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை. அதே அவங்க அதே நிலைப்பாடை இன்றைக்கும் கடைப்பிடிக்கிறாங்க. எல்லா மாநிலங்கள்லேயும் அவரவர்கள் மொழியை உயர்த்துவ மாதிரி நம்ம தமிழ் மொழி உயர்ந்த மொழி, தொன்மையான மொழி, இந்தியாவின் மூத்த மொழி, இந்தியாவின் சிறந்த மொழி. நான் சொல்லலை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறாங்க. இந்தி திணிப்பை எதிர்ப்போம்னு எங்கள் சட்டமன்ற பாஜக குழு தலைவர் நயனா நாகேந்திரனும் நாங்களும் இந்தி திணிப்பை எதிர்ப்போம், இந்தி திணிப்பை எதிர்ப்போம். சென்னையில் இந்தி பிரச்சார சபையில் ஆண்டுக்கு 100,000 பேர், 1.5 லட்சம் பேர் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி இந்தி பேசுகிறது மட்டும் இல்லை, படிக்கிறதுக்கும் தேர்ச்சி பெற்றுட்ருக்காங்க. ஆனால் இந்தி திணிப்பை நம்ம எதிர்ப்போம். 21,000 மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இந்தி பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது தமிழ்நாட்டில். இருந்தாலும் நம்ம இந்தி திணிப்பை எதிர்ப்போம். மெட்ரிகுலேஷன் இப்போ கிடையாது, இங்கே இருக்கிற முறை. இங்கே இருக்கிற மெட்ரிகுலேஷனில், தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இப்போ மெட்ரிகுலேஷன் கிடையாது. ஒன்று சமச்சீர், ஒன்று சிபிஎஸ்சி தான் இருக்குது. சிபிஎஸ்சியில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, நீங்கள் இருக்குது. 22,500 பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அடுத்து சமச்சீருக்குள்ளே வந்திருக்கலாம். அவங்க வச்சுருக்கிறதெல்லாம் மெட்ரிகுலேஷன் தான் போர்டு இருக்கும், அதை தான் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாம் இப்போ ரோடு பூரா, தெரு பூரா எங்கே போனாலும் இங்கே இந்தி டியூஷன் கற்றுக் கொடுக்கப்படுன்னு போர்டு தொங்கிட்டுருக்கு. அது உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட தொங்கலாம். ஆனால் நம்ம இந்தி திணிப்பை எதிர்ப்போம். திரைப்படத்தில் ஒரு பெரிய பணம் சம்பாதிக்க முடியும்னா லால் சிங் சட்டார் மாதிரி இந்தி படங்களை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணலாம், தமிழக மக்களை இந்தி படத்தை பார்க்க வைக்கலாம். ஆனால் நம்ம இந்தி திணிப்பை எதிர்ப்போம். அகில இந்திய அளவில் எல்லா வணிகர்களும் அந்த இந்திய மொழி தெரிஞ்சதுனால அகில இந்திய அளவில் அவங்க வியாபாரத்தை பெருக்க முடியுது, நம்ம ஒரு கட்டத்துக்கு தாண்டி போக முடியலன்னு தமிழ்நாடு வணிகர்கள்லாம் வேதனைப்பட்டு இருக்காங்க. இப்போவும் இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய ஹோல்சேல் பாயிண்டில் போக முடியலை, அதுக்கு தெரியாத காரணம், போக முடியாத காரணம் லாங்குவேஜ் தான் ப்ராப்ளம்னு அவங்களே சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம இந்தி திணிப்பை எதிர்ப்போம் என்ற அடிப்படையில் நாங்களும் இந்தி திணிப்பை எதிர்க்கோம்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இந்தி திணிப்பை எதிருங்க, அது ஒன்றும் உங்கள் பிரச்சனை. நான் சொன்ன இவ்வளவும் தமிழ்நாட்டில் தான் நடந்துட்டு இருக்கு, இப்பவும் கரெக்டில் இருக்கு. ஆனால் தமிழை வளர்க்க நீங்க என்ன பண்ணீங்க? அந்த கேள்விக்கு வரீங்க. அதுக்குத்தான், அதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமே, தமிழை வளர்ப்போம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த போராட்டத்தின் நோக்கம். நீங்க இந்திய சொல்லி சொல்லி ஆங்கிலத்துக்கு சப்போர்ட்டா பணியாற்றுகிற ஒழிய தமிழ் மொழியை வளர்க்கறதுக்கு உயர்த்துறதுக்கு என்ன பண்ணீங்க? ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில், அது இங்கே இருக்கிற பல்வேறு பள்ளிக்கூடங்களில், அரசு சார்ந்த பள்ளிக்கூடங்களில், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கூட, பல்வேறு பள்ளிக்கூடங்களில் கட்டத்துக்கு வரேன். நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா, முதல்ல சொன்ன பேராகிராஃப்லேருந்தே நான் எடுத்துக்கிறேன். அதாவது இங்கே இந்தி பிரச்சார சபா இருக்குது, என் வீட்டுக்கு பக்கத்துலேயோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இந்தி டியூஷன் போர்டு இருக்குது, இங்கே இந்தி படங்களை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிட, மொழிபெயர்ப்பு இல்லை அப்படியே கூட வெளியிட, அப்படியே வெளியிடலாம். இப்போ அது இது எல்லாமே முதல்வர், இப்போ எனக்கு இந்தி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த போர்டில் போய் கற்றுக்கலாம், இல்லை இந்தி பிரச்சார சபாவில் நான் போய் கற்றுக்கொள்ளலாம். எங்கேயோ ஒரு இடத்துல நான் கற்றுக்கொள்வதற்கான எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது, சூழல் இருக்கு. அதான் அதே மாதிரியான, இப்போ எனக்கு என்ன படம் பிடிக்குது, என் மொபைலில் நான் என்ன மாதிரியான பாடல் கேட்குறேன் அப்படிங்கிறது எல்லாமே என்னுடைய விருப்பம். அது எனக்கு இந்தி புரியுதா புரியலையாங்கிறத தாண்டி எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது. கல்வி அப்படிங்கிறதும் ஒரு அரசுடைய கொள்கை அப்படிங்கிறதும் தனிநபர் விருப்பம் சார்ந்ததில் ஒட்டு மொத்தமான ஒன்றாக இருக்கணும். பிரதமர், நீங்கள் சொன்னது மாதிரி பிரதமர் அகில இந்திய அளவில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பிரதமர் தான் அதிக அளவில் பேசுகிறார் தமிழ் குறித்து, எல்லா இடத்துலையும் மேற்கோள் காண்பிக்கிறார். ஆனால் இந்திக்கு வளர்க்கக்கூடிய, இந்தியை வளர்க்கவோ சமஸ்கிருதத்தை வளர்க்கவோ ஒதுக்கக்கூடிய நிதியையும் தமிழுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியையும் நாம் ஒப்பிடாமல் கடந்து செல்ல முடியுமா? இல்லை, அதை நீ ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. தமிழை வளர்க்க என்ன வேணும்,
அதுக்கு என்ன நிதி வேணும், அதை வேணால் முதலமைச்சர் கேட்கலாம். நான் தமிழை இப்படியெல்லாம் வளர்க்க போகிறோம், இதுக்கு இந்த நிதி கொடுங்கன்னு கேட்குறதுல நியாயம் இல்லை. நான் முதலமைச்சர் கேட்குற இடத்துக்கே போகல. இல்லை, நான் கேட்க சொல்கிறேன். முதலமைச்சர் கேட்கவே வேண்டாம், மத்திய அரசுக்கு பங்கு இருக்குல்ல. 22வது ஷெட்யூல், அதாவது 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகளுக்குமான பங்கு இருக்குல்ல. நான் கேட்க சொல்றேம்மா, ஒரு பயன்படக்கூடிய பகுதிகள் பயன்பாட்டினுடைய அளவு, அதை வச்சு தானே ஒரு திட்டமிட முடியும். இந்தி பேசுகிற மாநிலங்கள் இன்றைக்கு வந்து 21 மாநிலம் இருக்கு அப்படின்னு சொன்னா, 21 மாநிலத்துக்கும் ஒதுக்கீடு செய்கிற அளவும், தமிழ் பேசக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய அளவும், அதுக்குள்ள கற்றல் முறை உயர்த்துவது, இலக்கியங்களை கண்டறிவது, அதுக்கு தனி இருக்கைகள் அமைப்பது, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கல்விக்கூடம் மட்டும் எடுத்துக்க வேண்டாம். அந்த அளவீடு ரெண்டு எப்படி நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியும்? இதை கூட ஒரு பொய்யான பிரச்சாரத்தை திமுக செய்யுதுன்னு நீங்களும் சொல்கிறீங்கன்னா எங்களுக்கு இல்லை. அந்த கேள்வியை வந்து திமுக பிரச்சாரத்தின் அடிப்படையிலான கேள்வி அல்ல, பட்டியலில் வரக்கூடிய நிதியுடைய அளவை வச்சு எழக்கூடிய ஒரு கேள்வி. நீங்கள் சொல்கிறது இந்திக்கு பொருந்தும், சமஸ்கிருதம் எத்தனை மாநிலங்களில் எத்தனை பேர் பேசுகிறார்கள், அப்போ அதற்கு தமிழ் 800,000 பேர், இங்கே 8 கோடி பேருக்கு மேலாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இங்கே அவர்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியும், உலகளாவிய தமிழ் வளர்க்கக்கூடியவர்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியும் சமஸ்கிருதத்தோட ஒப்பிட்டால் நீங்கள் சொல்ற லாஜிக்கே முரணா இருக்கு. நீங்க முதல்ல நீங்க சொல்ற லாஜிக் முரணா இருக்குங்கறத ஒத்துக்குங்க. நீங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து ஒரு பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்டுக்கு ஈக்குவலா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் போட முடியுமா? அதுதான் என்னுடைய கேள்வி. அந்த பட்ஜெட்டுக்கே கேக்கல, இவங்க அந்த பட்ஜெட்டுக்கே கேக்கல. அதுதான் சொல்றேன், இந்திக்கு நீங்க சொல்றது புரியுது, நிறைய மாநிலங்கள் புரியுதுன்னா போதும். அப்ப சமஸ்கிருதத்துக்கு அந்த லாஜிக் வரலையே, அப்ப சமஸ்கிருதம் அத்தனை மாநிலங்கள்ல இல்ல, அதுக்கு அதிகமா நிதி ஒதுக்குறோம். சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குகிறார்கள், சமஸ்கிருதமும் எல்லா லாங்குவேஜோடய மிக்ஸ் ஆயிருக்கு. ஸ்டாலின் அப்படின்னு முதலமைச்சர் பேர்ல போற அந்த இசு கூட சமஸ்கிருத வார்த்தை தான்ங்கறது எல்லாருக்கும் தெரியும். புழக்கத்துல இருக்கு, நான் சொல்றேன், பல மாநிலங்கள் எல்லா இடத்துலயும் சமஸ்கிருதம் பேச தாய்மொழியா கொண்டிருக்கவங்க இருக்காங்க. பல மாநிலங்கள்ல சமஸ்கிருதத்தினுடைய பயன்பாடு அதிகமா இருக்குன்னு சகோதரிக்கு நல்லா தெரியும். நீங்க முதல்ல கேட்ட கேள்வியுடைய முரணத்தை நான் சொன்னேன். தமிழ் காப்போம் அப்படிங்கிறது திமுகவுக்கு போட்டியா அவங்களுடைய அரசியலை நீங்க கையில் எடுக்கிறீங்க. அப்ப தமிழை காப்போம்னா 8 ஆண்டுகள்ல தமிழை காக்க மத்திய அரசு என்ன செய்திருக்கிறதுனா பட்டியல் போடுங்க. 8 ஆண்டுகள் நீங்க என்ன செய்து, நீங்க 25 ஆண்டுகளா தமிழ் திமுக ஆட்சியில் இருந்து என்ன பண்ணீங்க? அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லட்டும். நீங்க தமிழை காப்பாற்றுவோம் அப்படின்னு, நீங்க தமிழை காப்போம் தமிழை வளர்ப்போம்னு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே. ஒரு பேட்டியை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, நேரடியாக அந்த பேட்டிக்கு நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று ஒன்று சொல்லலாம். இன்னொன்று, இவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேள்வி எழுப்பலாம். நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒரு கட்டாய தாய்மொழியை கட்டாய மொழியாக்குறோம், கட்டாய பாடத்திட்டத்தில் கொண்டு வர்றோம். அது 5வது மட்டும் இல்லை, 8வது வரை முடிந்தால் 12வது வரை கூட நீங்கள் கொண்டு வாங்கன்னு புதிய கல்விக் கொள்கை சொல்லுது. 2வது, இப்போ பாருங்கள், எம்பிபிஎஸ்ல மத்திய பிரதேசில் ஹிந்தி பாடத்தில் எம்பிபிஎஸ் படிக்க போகிறான். அதே இதில் தமிழும் 8 மொழிகளில் ஒரு மொழி தமிழையும் எடுத்திருக்காங்க. தமிழையும் நீங்கள் மருத்துவராக படிக்கிறதுக்கு விரைவில் தமிழ்நாட்டில் வந்து அமைச்சர் வந்து தாராளமாக வரும், மத்திய அமைச்சர் தொடங்கி வைக்க போகிறார். நிச்சயமாக தொடங்கி வைப்பார்கள், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏற்கனவே இப்போ நீட்டில் 142,000 பேர் பதிவு செய்ததில் 32,000 பேர் தமிழ் வழியில் நீட் பரீட்சையை எழுதுகிறாங்க. முன்னாள் ஜனாதிபதி உள்பட, பிரதமர் உள்பட எல்லாருமே தாய்மொழியில், நம்ம சட்ட நீதிமன்றம் கூட தாய்மொழியில் செயல்படணுங்கிற ஆர்வத்தை பலமுறை தமிழ்நாட்டிலையும் சொல்லியிருக்காங்க. தாய்மொழியில் இயங்கணுங்கிறது தான் திமுக அதிமுக ரெண்டோடது கொள்கையுமே கூட. நாங்களும் அதுதானே சொல்கிறோம், நாங்களும் அதை வரவேற்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் இதில் ஆட்சேபனே இல்லை. இந்த தாய்மொழியை வளர்க்குறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, நாங்கள் ஒத்துழைப்பு தர்றோம். உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் பிரதமர்கிட்ட கூட எங்கள் மாநிலத்தலைவர் அண்ணாமலை நேரடியாக போய் கூட பேசி உதவி பெற்று தருவார். தமிழ் மொழியை வளர்க்கறதுக்கு பாடுபடுங்கன்னு தான் சொல்றோம். இதுக்காக இந்தி திணிப்புங்கிறத ஒரு மொழி பிரச்சனையா, நீங்க சொல்றதை இப்படி புரிஞ்சு கொள்ளலாமா? ஒரு மொழி பிரச்சனையை அரசியலாக்கி மக்களை ஏமாற்றியது போதும் தான் சொல்றோம். அதாவது முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நேரடியா போய் பிரதமர்கிட்ட கேட்டால் கிடைக்காதா? அது பாஜகவுடைய மாநில தலைவர்கிட்ட கேட்டால் அவர் வாங்கி கொடுப்பாரா? இல்லை, நீங்கள் என்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த உதவிக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம்னு சொல்கிறேன். நாங்கள் அதுக்கு எதிர்பார்க்க மாட்டோம், நாங்களும் உறுதுணையாக இருப்போங்கிறதுக்காக எங்கள் தலைவரை சொல்கிறேன். நீங்கள் ஒரு பக்கம் வந்து போராட்டம் அப்படின்னு அறிவிக்கிறீங்க. அந்த போராட்டத்துக்கான காரணம்னு பார்த்தா நாங்கள் தமிழ் வளர்க்குறோம் அப்படின்றீங்க. ஆனால் தமிழ் வளர்ப்பதற்காக இங்கே என்னெல்லாம் கடந்த காலங்களில் மத்திய அரசு செய்திருக்கிறதுனா, தேசிய கல்விக் கொள்கையில் அடிப்படையாக இங்கே வந்து தமிழை கொண்டு வர்றோம் அப்படின்றீங்க.
இந்த அடிப்படை தமிழ் அப்படிங்கிறத மாநில அரசு தமிழ் வழியில் பற்றா உனக்கு இந்தந்த இடஒதுக்கீடு இருக்குது. நீட்டுக்கு இந்த 7.5% தொடங்கி அரசு பள்ளி மாணவர்களுக்கான, இப்போ பெண்களுக்கு 1000 ரூபாய் இவங்க கொடுக்குறாங்க இல்லையா கல்விக்கான தொகைன்னு ஒரு தொகை, இப்போ திமுக கொடுக்குது இல்லையா, இது எல்லாமே அரசு பள்ளிகளை தமிழ் வழியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ ஏற்கனவே இவங்க இங்கே வந்து தமிழை வளர்த்து கொண்டு தானே இருக்கிறாங்க அடிப்படை கல்வி கட்டமைப்பில். போதாது இல்லை, நீங்கள் 25 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்து இப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சிங்களா? இவ்வளோ நாள் தமிழை சொல்லி சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. இந்தியை எதிர்க்கிறேன்னு சொல்கிறதே தமிழ் வளர்ச்சிக்குன்னு சொன்னீங்க. தமிழை வளர்க்க என்ன பண்ணீங்கிறதான் கேள்வி. எத்தனை 21,000 பள்ளிக்கூடத்தில் இந்தி பாடத்திட்டமாக இருக்குன்னு அதுலேயும் சொல்லி கொடுக்குறாங்க இந்தி இங்கே இருக்குது கற்றுக் கொடுக்கப்படும். திணிப்புங்கிறத இடத்துல வந்து அடிப்படை தாய்மொழிக்கான இடம் எங்கே இல்லையோ, அலுவல் மொழியாக இருக்கிற இடங்களில் பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தானே குரல் எழுப்புறாங்க. இங்கே எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்கிறதுக்கான சூழல் இருக்குது, உங்கள் வீட்டு தெருவுலேயும் இருக்குது, என் வீட்டு தெருவுலேயும் இருக்குங்கிறது தானே கலை யதார்த்தம். கலை யதார்த்தத்தை சொல்லலாமா? நீங்கள் தமிழ் மொழி வளர்க்குறதுக்கு இன்றைக்கு புதுசாக வர்ற இன்னைக்கு சொல்கிறதுன்னு சொன்னீங்க, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னதை நீங்கள் ஒன்றும் சொல்லலையே. அவங்க ஏற்கனவே பெண்ணுக்கு திருமணத்துக்கு ஏழை பெண்ணுக்கு தாலி கொடுக்கறத அந்த இதை கட் பண்ணி அந்த ஏழை பெண்ணு கிடைக்கிற தாலிக்கு தங்க திட்டத்தை கட் பண்ணி தானே இந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்தாங்க. அதுக்கு நிறைய வரம்புகள் வைத்திருக்கிறார்கள். நாங்கள் தமிழை வளர்க்குறதுக்கு என்னென்ன திட்டங்கிறது அன்றைக்கி எங்கள் தலைவர் அறிவிப்பாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க போராட்டத்தில். 8 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது தான் அறிவிப்பாங்களா? தொடர்ந்து நாங்கள் தமிழுக்கு என்றைக்கு எதிர்ப்பாக பேசுகிறோம்? நாங்கள் தமிழுக்கு எதிர்ப்பாக திமுக என்ன செய்ததுன்னு ஒரு கேள்வியாகவே எடுத்துப்போம். 60 இன்னைக்கு 2022 வரைக்குமே வச்சுப்போம். என்ன செய்ததுங்கிற கேள்வியை கேட்கும்போது நீங்க சொல்ற கேள்விக்கு 8 ஆண்டுகள்ல என்ன செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லுங்க. ஐநால போய் எங்க பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறார் தமிழுடைய பெருமை அங்க சொல்லியிருக்கிறார். பூங்கொண்டராசு அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் பேசியிருக்கிறார். லடாக் எல்லையில போய் நம்ம ராணுவ வீரர்களுக்கு திருக்குறளை சுட்டிக்காட்டி எல்லா இடங்களிலும் இல்ல, ஒரு ஒரு மொழியினுடைய தன்மையை சிறப்பை இதை சொல்லி இந்த நாட்டினுடைய பெருமையை எடுத்து சொல்வதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. வெளிநாடுகளில் ஒரு தமிழ் இருக்கைகளுக்காக பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் சமஸ்கிருத இருக்கைகளுக்காக மத்திய அரசு செலவு செய்திருக்கிறது, அதற்கான நிதியை ஒதுக்குது. ஆனால் தமிழுக்காக இருக்கைகளுக்கு வெளிநாடு அயல் தமிழர்கள் இங்கே வந்து அன்றைக்கு அமைச்சராக இருந்தவர் எதிர்க்கட்சி தலைவர் எல்லாரும் சேர்ந்து அதற்கான நிதியை கொடுத்தாங்க. அப்படி தான் வந்து ஒரு இருக்கை உருவாக்க முடியுது. அப்போ மத்திய அரசு மௌனம் காத்ததுன்னு ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையாக வைக்கிறாங்க. ஆண்டுகள் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாங்களே எத்தனை இருக்கைகளை உருவாக்குனாங்க. நீங்க என்னமோ புதுசா எங்க மேல குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி பேசுறீங்க. அவங்க உருவாக்கவே இல்ல, இல்ல உருவாக்க சக்தி இல்லாதவங்க தகுதி இல்லாதவங்க இன்னைக்கு ஏன் பேசுறாங்க? இதற்கு வந்து காசு கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு காசு கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கை ஒதுக்கீடுகள்லாம் திமுக கட்சி சார்ந்தே நிதி ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ஒண்ணு மட்டும் நீங்க எல்லாரும் ஏமாந்து போக போறீங்க. ஏதோ தமிழகத்தையும் பாஜகவையும் தமிழகத்தையும் பிரதமர் மோடி அவர்களையும் தமிழகத்தையும் அமித்ஷா அவர்களையும் ரொம்ப பிரிச்சிடலாம், தமிழக மக்கள்கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்பா காட்டலாம்னு நினைக்கிற திட்டங்கள் தவிடு பொடியாக போகிறத நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் சார். இது கேள்வி சார், அதாவது இது பிரிச்சு காண்பிப்பதற்கான அர்த்தம் அதற்கான கேள்வி. இந்த இருக்கைக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கு மத்திய அரசு, முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். ஏன் தமிழகம் இன்னைக்கு இருக்கிற தமிழ் வளர்ச்சிக்கு நம்ம தானே மத்திய அரசு தானே அனுமதி கொடுத்துருக்கு? மத்திய அரசு தானே அலுவலகம் அமைச்சு நீங்கள் ஈசிஆர் ரோடில் போய் அந்த ஓஎம்ஆர் ரோடுக்கு நடுவில் இருக்க கட்டடத்தை பாருங்கள். செம்மொழி இதுக்கு யார் செலவழிச்சுட்டு இருக்கா, யார் பண்ணிக்கிட்டு இருக்கா, யார் நிதி ஒதுக்குறா? மத்திய அரசு தான் நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க. அது நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு இருக்கிற உடனே மத்திய பிரதேசத்தில் எம்பிபிஎஸ்க்கு தான் இந்தியில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு 97 மருத்துவ சிறப்பு மிகுந்த மருத்துவ ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு அவங்க அந்த சிலபஸை உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. அங்கேயும் அறிவிக்கப்படுது அந்த அறிக்கையில் அடுத்து தமிழகத்திலையும் எம்பிபிஎஸ் தமிழ் படிக்கலாம், ஐஏஎம் படிக்கலாம், ஐஐடி படிக்கலாம். ஒரு தமிழரா நீங்க கேட்பீங்கல்ல, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அதற்கு வெளியிடுறீங்க, எப்போ தமிழ்நாட்டில் இப்படி வெளியிட போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பா உங்களுக்கு. விரைவில் வெளியிடுவாங்க. விரைவில் தமிழ்நாட்டில் உயர்கல்வி குறிப்பா எம்பிபிஎஸ்க்கு தமிழ் பாடத்தை வந்து உள்துறை அமைச்சர் இங்கே அறிவிப்பார். நிச்சயமா வெளியிட போவோம். ஏற்கனவே அறிவிச்சாங்க 8 மொழியில் தயாராகிட்டு. அதுக்கு நம்ம தான் சீக்கிரமா அதுக்கு வேண்டிய முதலமைச்சர் ஒரு நன்றி தெரிவித்து நீங்கள் அறிவித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி, நாங்கள் ஒத்துழைப்பு தர்றோம், சீக்கிரமா தமிழகத்தில் படிக்கிற மருத்துவ மாணவர்களும் தமிழில் படிக்க வழி செய்யுங்க அப்படிங்கிறத கேட்கலாம். இதுலேயும் ஒரு அரசியல் பண்ணாமல் கேட்டால் சீக்கிரமா முடியும்.
நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கலாம் இல்லையா? ஏற்கனவே நிறைய இன்று வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஆடை ஏற்றுமதியில் மிகப்பெரிய நலிவை சந்திச்சிருக்கிறாங்க, அதற்கு சிறப்பு கடன் உதவி செய்யுங்க வரிவிலக்கோடன்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் இல்லையா? அது தொடங்கி இதற்கு முன்பு பல கடிதங்கள் இந்த மாதிரி பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதியிருக்கிறார். அதற்கு கிடைத்திருக்கக்கூடிய பதில் என்னன்னு ஒரு கேள்வி. அவர் பொழுது போகாட்டி மத்திய அரசு கடிதம் எழுதுறது முதலமைச்சருடைய வாடிக்கைங்க. கடந்த 16ஆம் தேதி இங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில், பிரபல ஹோட்டலில் மத்திய அமைச்சர் டெக்ஸ்டைல்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்திருந்தார். திருப்பூர்லேருந்து, கரூர்லேருந்து, சேலம் பகுதியிலேருந்து டெக்ஸ்டைல்ஸ் அசோசியேஷன் லீடர்ஸ்லாம் பேசினாங்க. எந்த அளவுக்கு எங்களுடைய டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு, நீங்கள் கொடுத்த உதவிகள்னால, சப்போர்ட்னால் இன்னும் ஒரு சில உதவிகள் செய்தால் நன்றாக இருக்குன்னு ரொம்ப பாராட்டி பேசிட்டு அவங்க போனாங்க. இதே ஆத்ம நிர்பரில் தற்சார்பு இந்தியா திட்டத்தில் அவங்கவுங்க வாங்கின கடனுக்காக சிறப்பு கடன் சொல்லி ஒருத்தர் 10 கோடி வாங்கினா 20% ஆட்டோமேட்டிக்காக அவங்க லெவலில் அப்டேட்டு. நீங்கள் புது அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டியதில்லை, புது கொலாட்ரல் கொடுக்க வேண்டியதில்லை, புது பேலன்ஸ் ஷீட் கொடுக்க வேண்டியதில்லை. சகோதரி, நீங்கள் வந்து ஒரு 50 கோடி ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 5 கோடி ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா 20% கடன் ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் பண்ணதுமா மத்திய அரசு? இல்ல, இதெல்லாம் உங்க சொல்ல தெரியாது, சொல்ல மாட்டாங்க. சரி, இப்ப இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க இல்லையா? அப்படி இருந்தாலும் ஏன் வந்து ஏற்றுமதிக்கு சிறப்பு கடன் கொடுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார்? முதலமைச்சர் எந்த ஏற்றுமதிக்கு யாருக்குன்னு ஒரு பட்டியல் கொடுத்தாலும் அந்த ஆடை ஏற்றுமதிக்காரங்க எவ்வளவு லோன் வச்சிருக்காங்க, எப்படி பேங்க பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு அந்த ஆடை ஏற்றுமதியாளர்கள் அதை கொடுத்தாங்கன்னா கூட நாங்கள் உடனே பரிசீலிக்கிறோம். அதுவும் எங்கள் தலைவர்கிட்ட கொடுத்தா உடனே அதை அனுப்புவார், அதை பரிசீலிக்கிறார். கண்ணை மூடிட்டு ஒன்று எழுதக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வேண்டும். முதலமைச்சர் எழுதக்கூடியது கண்ணை மூடிக்கிட்டு எழுதுறதா சார்? அப்போ வந்து ஏற்றுமதி துறையில் எம்எஸ்எம்இ செக்டாரில் பிரச்சனையே இல்லையா? எம்எஸ்எம்இ செக்டாரில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி மத்திய எம்எஸ்எம்இ செக்டாருக்கான தொழில்முறை ஆணையங்களே சொல்லுதே, பழைய பட்டியல்கள் இருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க மாட்டீங்க. அவர் ஏதோ அரசியலுக்காக பண்ணுறாரு, என்னோட கருத்து. நீங்கள் உங்கள் கருத்தை அதை எடுத்துக்க முடியாது. நீங்கள் ஒரு தொலைக்காட்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு ஜவுளித்துறையில் மட்டும் ஏறத்தால 48,000 கோடி சிறு தொழிலில் இருக்கிற ஜவுளித்துறையில் வங்கி உதவியோட திட்டங்கள் போயிட்டுருக்கு. எல்லா ஏற்றுமதியும் 8%, 16%, 7% கூடியிருக்கு. இன்றைக்கு ஐஎம்எஃப் சொல்லியிருக்கான், சர்வதேச நிதி ஆணையம் என்ன சொல்லியிருக்கு, இந்தியாவுடைய வளர்ச்சி எங்களுக்கு வந்து அந்த அளவிற்கு எப்படி வேகமாக இவ்வளோ கொரோனா காலங்கள்லையும் பிரச்சனையான காலங்களில் கூட இந்தியாவுடைய பொருளாதாரம் எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது, ஆச்சரியம் அளிக்கிறது. எந்த வகையில் பார்த்தாலும் 2028 அமெரிக்கா, சைனா, இந்தியா 3வது இடத்துக்கு வந்துடும். எப்படி இப்போ பிரிட்டன் பின்னாடி வருதோ, அதுக்கடுத்து ஜெர்மனி உட்பட பின்னாடி வந்து இந்தியா 3வது இடத்துக்கு வரும்னு இன்றைக்கு சர்வதேச நிதி ஆணையம் சொல்கிறாங்கன்னா நம்ம ஏற்றுமதி 38% இந்திய ஏற்றுமதி 2014 பிறகு அதிகரித்திருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இறக்குமதியை குறைஞ்சிருக்குங்க புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு கேள்வி நீங்கள் முதலமைச்சரை பார்த்து கேட்கலாம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் சின்ன சின்ன உதவிகள் அந்த ஃபைல் வெயிட்டிங்கில் இருக்கும், பாஸ் ஆகும், வரும், பேங்க் உதவி கேட்டிருப்பாங்க, கொடுப்பாங்க. ஒரு சின்ன கேள்வி நான் முதலமைச்சருக்கு வைக்கிறேன் நம்ம நியூஸ்7 மூலமாக. தமிழ்நாட்டில் கட்டிட ஒப்பந்தத்தாரர்கள் தமிழக அரசுக்கு கட்டி கொடுத்த கட்டிடங்கள் எல்லாம் A to Z, ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து தலைமைச் செயலகத்தில் ரிப்பேர் பண்ண வேலை வரைக்கும் ஏறத்தால 29,000 கோடிக்கு மேல் தமிழக அரசு பாக்கி கொடுக்க வேண்டியது என்று சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இது ஒரு வழக்கமான நடப்பு. நீங்க சொல்ற 29,000 கோடி என்ன கணக்கில் வந்தது? எல்லாம் கட்டடம் கட்டினது, பாலம் கட்டினது, பிரைமரி ஹெல்த் சென்டர் கட்டினது, பள்ளிக்கூடத்தை ரிப்பேர் பார்த்தது, எல்லா வகை கட்டடங்களும். அப்ப நீங்க இதுவரை இருக்கிற பாக்கி, அப்ப என்ன செய்யணும்? அடுத்து உங்களுக்கு பயல கொடுப்பாங்க, அதை கட்டுங்க, நாங்கள் தர்றோம் வாங்க. இது வழக்கமான ஒன்றுங்கிறத புரிஞ்சிக்க கூட இல்லாமல் 2,000 கோடி டெக்ஸ்டைல்ஸ்லாம் ரொம்ப சாதாரண விஷயம், ரொம்ப சாதாரண விஷயம். நேற்று ஒரே நாளில் 16,000 கோடி அனுப்பியிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும். ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறீங்க டெக்ஸ்டைல்ஸ் வளர்ந்துருக்குன்னா, நான் எம்எஸ்எம்இ செக்டாரில் அதை வந்த கடிதம் மிக முக்கியமான கடிதம்னு அவங்க தரப்புலேருந்து வரவேற்றிருக்கிறாங்க, அதுவும் பத்திரிகைகளில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. எனக்கு கூடுதல் உதவி கிடைக்குது, எனக்கு வந்து நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல வீடு கிடைச்சா சந்தோஷம் தானே. அதை பற்றி யாரும் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அன்னைக்கு பியூஷ் கோயல்ஜி அவர்களுடைய முன்னிலையில் நடைபெற்ற அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் உற்பத்தியாளருடைய எக்ஸ்போர்ட்டர்ஸுடைய அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு துறை மட்டும்தான். நிதியமைச்சர் தொடர்ந்து சொல்கிறாரே, மத்திய அமைச்சர்கள் இங்கே வராங்க. ஏறத்தால் எல்லா செக்ஷனும் கேட்டுட்டேன், லாஜிஸ்டிக்ல இருந்து, டிரான்ஸ்போர்ட்ல இருந்து, இந்த டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து, கோல்டன் டைமண்ட் பிஸ்னஸ்ல இருந்து, லெதர்ல இருந்து, எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க.
ஒரே ஒரு துறை இந்த முந்திரி ஏற்றுமதி மட்டும் எங்களுக்கு வந்து 9,000 கோடி இருந்ததை இந்த வட்டம் 6,000 கோடி தான் நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இந்த சலுகைகள் அந்த ஒரு துறை மட்டும்தான் அவற்றை ஆலோசனை கேட்டாங்க, அதுக்கும் தக்க பதில் தரேனார். இதுதான் தமிழ்நாடு ஏற்றுமதியாளருடைய நிலை. மத்திய அமைச்சர்களுடைய ஆய்வு அப்படிங்கிறது ஒரு பக்கம், நிதியமைச்சர் நாங்கள் கேட்டால் நிதி மத்திய அரசு தருவதே இல்லைன்னு ஒரு பக்கம் குற்றம் சுமத்துகிறார். மத்திய அரசு திட்டங்களை 76 அமைச்சர்கள் பிரதமரோட சேர்த்தே மொத்தம் 77 பேர் தான் ஒட்டுமொத்த கேபினட்டுமே, 76 அமைச்சர்களும் தமிழ்நாட்டில் துறை சார்ந்த ஆய்வுக்கு வருவாங்கங்கிறது வரவேற்கக்கூடிய ஒன்று. நம்மளுடைய திட்டம் எப்படி போகுதுன்னு, ஆனால் அது வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வருவதற்கான காரணம் அப்படின்னு மற்ற மாநிலங்களுக்கான இருக்கா, அல்லது பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு தொடர்ந்து இப்படியான பயணங்கள் ஒரு அரசியல் காரணமும் அதில் இருக்குது அப்படின்னு பார்வைகள் தொடர்ந்து வைக்கப்படுது? இல்லை, சொல்கிறாங்க. இன்றைக்கி அமைச்சர் துரைமுருகன் கூட சொன்னார், அவங்க வந்து பார்க்குறது கேட்குறதில் ஒன்றும் தவறு கிடையாது. அவங்க வந்து திட்டங்களுக்கு நிதி கொடுக்குறாங்க, திட்டங்கள் எப்படி செயல்படுறதுன்னு பார்க்க வர்றாங்க, பார்க்கட்டும். ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்கு எல்லா மந்திரியும் வந்தால் நமக்கு தமிழ்நாட்டுக்கு சந்தோஷம் தானே. அந்த மந்திரிகள் இங்கே இருக்கிற உணர்வுகளை பார்ப்பாங்க, இங்கே இருக்க தேவைகளை பார்ப்பாங்க. ஒரு திட்டத்தில் பற்றாக்குறை இருக்குது, கூடுதலாக கிடைச்சா நல்லா இருக்குன்னு இங்கே இருக்கிற மக்களோ அதிகாரிகளை சொல்லும்போது அதை குறிப்பெடுத்துக்குவாங்க. அன்றைக்கி பியூஷ் கோயல் சொன்ன மாதிரி குறிப்புகள் எடுத்துக்கிட்டாங்க. அன்றைக்கு கூட அஸ்வினி குமார் சௌபே வந்து சில குறிப்புகள் எடுத்துக்கிட்டாங்க. இதுவரைக்கும் 21 அமைச்சர்கள்லாம் வந்திருக்காங்க, 76 அமைச்சர் இன்னும் வரல, 21 அமைச்சர் வந்திருக்காங்க. பின்னாடி வந்தாலும் வரவேற்போம். வர்றவங்க எல்லாரும் கூடுதல் பொறுப்பாக பியூஷ் கோயல் அவர்களிடம் உணவு சப்ளை அதுவும் இருக்கிறது, அந்த துறையும் அவர் பார்க்கிறார். இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள போயிட்டீங்க. எல்லா அமைச்சர்களும் வர்றது தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழக மக்களுக்கும் நல்லது, தமிழக அரசுக்கும் நல்லது. ஏன்னா தமிழக அரசு அதிகாரிகளோடையும் ஒரு ரிவ்யூ வைக்கிறாங்க. அதுதான் என்னோட கேள்வியே. அப்படி ரிவ்யூ வைக்கிற மாதிரி தெரியலையே, ரிவ்யூ வச்சோ ஆய்வு செஞ்சோ வந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டை வைக்கலையே. ரேஷன் கடையில் அரிசி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆய்வே பண்ணாமல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்குங்கிறது தானே அமைச்சர் சக்கரபாணியுடைய சிட்கோ மாளிகையில் இருந்தால் 5 டிபார்ட்மெண்ட் ஐஏஎஸ் அதிகாரிகளோட ரிவ்யூ பண்ணாரு. அது அவங்களுக்குலாம் தெரியாம இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை அமைச்சர்களே அதை மறந்துட்டாங்களான்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, அமைச்சர்கள் வந்து ரிவ்யூ மீட்டிங்க்கு கூப்பிட்டு துறை ரீதியாக போய் அதுக்கப்புறம் இப்படியான ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க மாட்டாங்க. அதிகாரிகளோட நிதியமைச்சர் போய் பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னாங்க, அங்கே சரியான அரிசி கொடுக்கல அப்படின்னு அந்த மாவட்ட ஆட்சியரை எல்லாருக்கும் முன்னாடி விமர்சனம் பண்ணதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே அந்த மாதிரி போயே பார்க்காமல் கொடுக்கிறார்கள். அப்போ அந்த ஆய்வானது எப்படியான ஆய்வு, உண்மையாக வரக்கூடிய ஆய்வு, மக்கள் நலன் சார்ந்த ஆய்வா, இல்லை இதில் ஒரு அரசியல் கணக்குக்கான ஒரு ஆய்வா, ஒரு எதிர்கட்சி இங்கே ஆட்சி அரசியல் கணக்குக்கான ஆய்வே கிடையாது. இந்த ஆய்வு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும் ரேஷன் அரசியோட நிலைமை தமிழ்நாட்டில் எப்படி இருக்குங்கிறது நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும். ஆண்டுக்கு 32 லட்சம் டன் அரிசி மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்குது. இங்கே 20 கிலோ அரிசி இலவசம், 30 கிலோ அரிசி இலவசங்கிறது போக, இந்த கொரோனா காலத்தில் அப்டு வர டிசம்பர் வரைக்கும் ஒரு குடும்பத்தில் 4 பேர்னா ஒரு ஆளுக்கு 5 கிலோ அரிசி அதிகம், 20 கிலோ அரிசி எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஏற்கனவே அவங்க 20 கிலோ அரிசி இலவசமாக வாங்கிட்டு இருந்தாங்கன்னா 40 கிலோ அரிசி கொடுக்குறோம். இது எல்லாமே 28 ரூபா 29 ரூபாய்க்கு மத்திய அரசு வாங்கி தமிழ்நாடு அரசுக்கு 4 ரூபா 60 பைசா 3 ரூபா 80 பைசாவுக்கு கேட்டகரியில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கோதுமை 2 ரூபா 2 ரூபா 50 பைசாவுக்கு கோதுமை கொடுக்குறோம். அப்போ அந்த அரிசியை உற்பத்தி பண்ணுற செலவை பணமாக கொடுக்குறோம். அந்த அரிசி வந்து பார்க்குறோம்ல, ஈரப்பதம் அதிகமாகிருச்சு, மழையில் மூட நனைஞ்சு போச்சு, அரிசியில் மூட நனைஞ்சு போச்சு, இந்த மலையில் நினைஞ்ச அரிசியை கொண்டு அவிச்சு நல்லா அந்த நெல்லை ஊற வச்சு அரிசி ஆக்கினா எப்படி இருக்கும்? அது கருப்பு இருக்கும், பூஞ்சா இருக்கும், எத்தனையோ விதம் இருக்கும். இதனால தான் ரேஷன் அரிசி வேக மாட்டேங்குது, ரேஷன் அரிசியை பயன்படுத்த கஷ்டமாக இருக்குன்னு எத்தனை மக்கள் சொல்கிறத நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம். பிரச்சனை இருக்கு சார், ஆனால் மத்திய அரசு தானே ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்குது. மத்திய அரசு தான் பிரக்யூர்மெண்ட் அவங்க எங்கேருந்து கொடுக்குது? தமிழ்நாட்டில் ஏறத்தால 717 ரைஸ் மில் அரைச்சி அந்த அரிசிக்கு பணம் கொடுக்குறோம். அந்த அரிசியை நீங்கள் எடுக்கிறீங்க, நெல்லை நீங்கள் தான் கொள்முதல் பண்ணுறீங்க, அரிசியை நீங்கள் தான் வாங்கிக்கிறீங்க, அதுக்கு பணத்தை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், அரவக்கோழி கொடுக்குறோம், எல்லாம் தெரியுது. ஏன் அந்த அரிசியை ஒழுங்காக தமிழக மக்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியலைன்னா நாங்கள் ஏதோ சத்தீஸ்கர்லேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் கொடுக்குற மாதிரி சொல்கிறீங்க. பற்றாக்குறை இருந்த காலத்தில் அதையும் நம்ம செஞ்சுருக்கோம். வெளி மாநிலேருந்து கூட நம்ம மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு பற்றாக்குறை வரக்கூடாதுன்னு மத்திய அரசு அரிசி கொடுத்துட்ருக்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அரிசியை நல்லா பண்ணுங்கள்,
நம்ம வீட்டில் போய் வெளியில் போய் கடையில் பொன்னி அரிசி வாங்குற மாதிரி ரேஷன் கடையில் ஓடி போய் நம்ம அரிசி வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு மாற்றத்தை உருவாக்குங்களே. தமிழ்நாடுடைய பிடிஎஸ் சிஸ்டம் தான் சிறந்த சிஸ்டம்னு இதற்கு முன்பு பேசிருக்கோம். என்ன சொன்னீங்க அதெல்லாம் நமக்கு தெரியுமே, நீங்க ஒரே வார்த்தையில தாண்டிட்டீங்க. இல்ல இல்ல, ஒரே வார்த்தையில தாண்டல. நீங்க சொல்லக்கூடிய அரிசியானது மாநில அரசுக்கு பங்கு இருக்கிற மாதிரி அந்த ப்ரொக்யூர்மெண்ட்ல மத்திய அரசுக்கு பங்கு இருக்குங்கிற இடத்துல இருந்து தான் கேட்கிறேன். அதனாலதான் நான் கேட்கிறேன், ரேஷன் அரிசி தரக்குறைவாக இருக்குங்கிற விமர்சனம் ஆண்டாண்டு காலமா இருக்கு, உண்மைதான். அந்த அடிப்படையில இருந்து தான் இந்த கேள்வியை கேக்குறேன். அமைச்சர் ஆய்வு பண்ணாம அத சொல்றாரேங்கிற இடத்துல இருந்து தான் அந்த கேள்வி. அவர் ரேஷன் அவர் வந்து ரிப்போர்ட்டட்னு தான் சொல்லிருப்பார். அந்த இடத்துல ரிப்போர்ட்டட்னு அவர் வந்து அவர் போய் ஆய்வு பண்ணதா சொல்லல, ரிப்போர்ட்டட்னுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அதனால தான் அந்த கேள்வி. நிச்சயமாக அவர் வந்து வெளியில விசாரித்திருக்கலாம், அவருடைய அதிகாரி இங்கே வந்து விசாரித்திருக்கலாம். அது வந்து யாருமே அவருக்கு தெரியாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் நிலைமை, ரேஷன் அரிசிங்கிற நிலைமை எப்படிப்பட்டதுன்னு நம்ம எல்லாரும் கண்ணை மூடிட்டு சொல்லக்கூடிய அளவில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோங்கிறத நீங்க புரிஞ்சு. அதாவது ஒரு பக்கம் அதிமுக நாங்கள் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் தாங்க எதிர்கட்சி அப்படின்னு அதிமுக தொடர்ந்து போராட்டங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அதிமுகவுக்கான ஒரு போட்டி இடத்த பிடிக்கிறதுக்காக பாஜக இந்த அரசியலை செய்யுது. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களே பேட்டியில் அதை சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, நாங்கள் அதிமுக போட்டி இடத்த பிடிக்க நாங்கள் ஏங்க உழைக்கணும். நாங்கள் தமிழகத்தில் திமுகவின் இடத்த பிடிக்கிறதுக்கு உழைச்சிட்ருக்கோம். இன்றைக்கு இருக்கிற திமுக, நாளைக்கு திமுக எதிர்கட்சியாக இருக்கலாம். ஒவ்வொரு கட்சியினுடைய ஆசை என்ன, நம்ம வெற்றி பெறணும், நம்ம ஆட்சி அமைக்கணும். நாங்கள் தான் எதிர்கட்சி, அவங்க தான் எதிர்கட்சிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. நாங்களும் எதிர்கட்சி, அதிமுகவும் எதிர்கட்சி, நாங்களும் எதிர்கட்சி. இன்றைக்கு அரசின் கொள்கைகள் மக்கள் விரோத போக்கை கண்டித்து பேசுகிற கட்சியாக பாஜக இருக்கு, நாங்களும் எதிர்க்க. வரும் தேர்தலில் அதிமுக தலைமையில் கூட்டணியா பாஜக தலைமையில் கூட்டணியா? அது எங்கள் தலைவர் சொல்லுவாங்க. பார்லிமெண்ட்ரி போர்டு இருக்குது, அகில இந்திய தலைவர் நட்டாஜி இருக்காங்க. அவங்கெல்லாம் பதில் சொல்கிற விஷயத்தை ஏன்ட்ட கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? இப்போதைக்கு கூட்டணி தொடர்கிறது என்பதை எல்லாருக்கும் தெரியும். அதிமுக இரண்டு அணிகளாக இருக்குது, அதற்கான காரணமே பாஜக தான். இப்போ மூன்று நான்கு அணிகளாகவும் இருக்குது, அதற்கான காரணம் பாஜக தான் தொடர்ந்து விமர்சனம் வைக்கப்படுது. அந்த விமர்சனத்தை கூட கடந்து நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு பாஜகவுடைய ஆதரவா, ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுகவுக்கு பாஜக ஆதரவா? நீங்கள் அவங்க பெரியவனைக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அவங்களுடைய எப்படி அவங்க பிரியும்போது அவங்களா பிரிஞ்சாங்களோ அவங்க ஒன்று சேர்றதுக்கும் பாஜகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இது அவங்களுடைய முழுக்க நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து பிரதமர் சேர்த்து வைத்தார்னு சொல்கிறேன். இல்லை, நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இன்றைய நிலை. அன்றைய நிலையை ஓபிஎஸ் பேசுகிறார்னு இன்றைக்கு பேச முடியாது. அன்றைய நிலை சசிகலா அவர் கூட ஒன்றா இருந்தார். அன்றைய நிலை அம்மா சொல்லி அவர் முதலமைச்சராக இருந்தார். அன்றைய நிலை ஓபிஎஸ் இபிஎஸும் ஒன்றா இருந்தாங்க. இன்றைய நிலையை மட்டும் அவர் பேசணும், நம்ம எல்லாருமே பேசணும். இது உள்கட்சி விவகாரம். இதில் நாங்கள் எந்த கருத்தும் இதுவரைக்கும் நாங்கள் தெரிவிக்கல. ஆளுநர்களை வைத்து பாஜக தங்கள் கட்சியை வளர்க்க எல்லா மாநிலங்களிலும் அரசியல் செய்கிறது. பஞ்சாப்ல பன்வாரிலால் புரோஹித், புதுச்சேரியில் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், இங்கே திரு ரவி தமிழ்நாட்டு ஆளுநர்னு ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்கிறீர்கள்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படும். தப்பான விமர்சனங்க. ஆளுநர்கள்லாம் கவர்னர் மாளிகையில் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் டின்னரும் சாப்பிட்டுட்டு தொலைக்காட்சி பார்த்துட்டு ஏதோ ஓய்வு எடுக்கிற அறைகளாக கவர்னர் மாளிகை இருக்கணும்னு திமுக போன்ற கட்சிகள் நினைக்கலாம். ஆனால் பாஜகவுடைய கவர்னர்கள் அந்த எந்த மாநிலத்துக்கு கவர்னர் போகிறாங்களோ, இப்போ கவர்னர் யார்? கவர்னர் இஸ் ஈக்குவல் டு சிஓ ஆஃப் தமிழ்நாடு. அந்த சிஓ என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வேணும், தமிழ் பண்பாடு வளர்க்குறதுக்கு என்ன வேணும், தமிழ் கலாச்சாரத்துக்கு என்ன வேணும், தமிழக மக்கள் உயர்வுக்கு என்ன வேணும்னு அவர் திட்டமிடுறது தானே கவர்னர். அதில் எல்லாம் அக்கறை செலுத்துறதோ அதை பற்றி கருத்துக்களை தெரிவிக்கிறதெல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிராக எப்படி நினைக்க முடியும்? ஆளுங்கட்சி சொல்கிறது தானே அவர் போய் கவர்னர் உரையில் பேசிட்டு வர்றாரு. அவர் ஒரு சிஓவாக இந்த திட்டம் நல்லாயிருக்கும், இந்த திட்டம் நல்லா இருக்காது, இதை ஒரு இடத்துல போய் சில அவர் அறிவார்ந்த விஷயங்களை பேசும்போது இதெல்லாம் அரசுக்கு எதிராக பேசுகிறாரோன்னு நம்மளே தூக்கத்தில் கனவு கண்ட மாதிரி பேசிகிட்டு இருந்தா இது தவறு. பாஜகவினுடைய கவர்னர்கள் எல்லாம் ஆளுநரை திரும்ப பெறுங்கன்னு சொல்லி மத்திய அரசினுடைய மக்களவையில திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு பேசியது அவை குறிப்பில் அப்படியே இருக்கு. போன குறிப்பில் அப்படியே இருக்கு. அதுக்கு பிறகு கவர்னர் மாளிகை விருந்துக்கு முதலமைச்சர் போயிட்டு வர்றாரு, அதுவும் ரெக்கார்ட்ல தான் இருக்கு. அது அரசு இயந்திரம் சார்ந்த அவங்க வந்து இந்த மாதிரி ஆளுநர் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிங்கிற வகையில ஏதோ பேசணும்னு பேசுறாங்க, அவ்வளவுதான்.
இல்லை ஏதோ பேசணும். அது எப்படி முதலமைச்சர் எழுதுகிற கடிதம் ஏதோ கடிதம், நாடாளுமன்றத்தில் போய் உறுப்பினர்கள் பேசுறது ஏதோ பேசுறது அப்படின்னு ஆயிடும். நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கும் தமிழ்நாட்டில் திமுக நடந்துகிட்டதற்கு எந்த காலத்திலையும் வரலாறு ஒற்றுமை இருந்ததே கிடையாது, கருத்து ஒற்றுமை இருந்ததே கிடையாது. அங்கே வந்து ஜல்லிக்கட்டு வந்து காட்டு முராண்டித்தனமான விளையாட்டுன்னு சொல்லி ஜெயராம் ரமேஷ் வந்து சட்ட மசோதா கொண்டு வந்து காட்டு விலங்கினங்களோடு நம்ம ஊர் காளை மாடுகளை சேர்த்ததுனால ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்துச்சு. அந்த தடை சட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தது திமுக. அந்நிய முதலீடு இருக்கவே கூடாது அப்படின்னு காங்கிரஸ் சட்ட திருத்தம் கொண்டு வந்ததை எதிர்த்து திமுக ஓட்டு போட்டுச்சு. அந்நிய முதலீடு வரட்டும்னு காங்கிரஸ் ஒத்துக்கும் போது திமுக ஒத்துக்குச்சு. இங்க வந்து போராட்டம் பண்ணுச்சு. தமிழ்மொழியை காப்போம்னு தீர்மானம் நிறைவேற்றும் போது வெளிநடப்பு செய்யாம உள்ள வந்து தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும்ல. இந்த திணிப்புங்கிறதே இல்ல, நீங்க இந்த திணிப்புன்னு புதுசா மக்களை பூச்சாண்டி காட்டுறீங்க. அதை சொல்லிதான் எங்க நயனா நாகேந்திரன் டீம் வெளியே வந்தாங்க. பொதுத்துறை நிறுவனங்களுக்காக நடக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளில் பெரும்பாலும் இந்தியில் கேள்வித்தாள்கள் இருக்குது. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் நடந்து வழக்கு போடப்பட்டு வழக்கின் பிறகு அந்த பரீட்சை நடத்தப்பட்டது வரைக்கும் இருக்கே நிறைய உதாரணங்கள். டிபார்ட்மெண்ட்டு, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பரீட்சை எழுதும் போது அவங்க இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்கணும். அதில் இங்கிலீஷு இந்தி தமிழும் இருக்கிறதுங்கிறத பல மாணவர்கள் பார்க்கக்கூட தயாராக இல்லை. நீதிமன்றம் அவசரமாக வந்துடுறாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது, தமிழ் அதில் சேர்க்க எழுதுங்க. தமிழில் எல்லா எம்பிக்களும் பேசுகிறாங்கள பார்லிமெண்ட்டில், நம்ம எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். தமிழில் எழுதுங்க, ஆங்கிலத்தில் எழுதுங்க, ஹிந்தியில் எழுதுங்க, தெலுங்கில் எழுதுங்க, கன்னடத்தில் எழுதுங்க, உங்களுக்கு என்ன மொழியில் எழுதணும் எழுதுங்க. யார் வேண்டாம் சொல்லியே தமிழில் கேட்ட கேள்விக்கு ஹிந்தியில் பதில் சொன்னதுனால அவங்க வந்து எனக்கு ஹிந்தி புரியாது, ஆங்கிலத்திலயோ தமிழ்லயோ சொல்லுங்கன்னு சொன்னாங்களே. அவங்க ஹிந்தியை புரியட்டு, அங்க பார்லிமெண்ட்ல கேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கிலீஷ்ல கொடுக்க போறாங்க. திருப்பி கேட்டு கூட அவங்க பதில் பேசுறாங்க. இவங்களுக்கு தமிழ் தவிர எதுவும் தெரியாது, அவங்களுக்கு இந்தியை தவிர எதுவும் தெரியாது. ஆங்கிலம் தெரியும்ல, அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பதில் சொல்ல தெரியாம இருக்கலாம். அந்த நேரத்தில் அவங்க பேசக்கூடிய பேசக்கூடியது வந்து இவர் கோரிக்கை வைத்தது நிதியமைச்சரிடம். இல்ல இல்லங்க, அவங்க பேசக்கூடிய திருப்பி அவங்க பேசும்போது பதில் சொல்லாம எல்லா திமுக காரங்களும் போனாங்கல்ல. இவங்க கேட்டது வந்து நிதியமைச்சரிடம், அவங்களுக்கு தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், ஹிந்தி தெரியும். நீங்க தமிழ்லயே அவங்க பேசியிருக்காங்க, தமிழ்லயே அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க மத்திய நிதியமைச்சர், அங்க இருக்கிற எல்லா உறுப்பினர்கள்லயும் மெஜாரிட்டி 90% ஹிந்தி பேச தெரிஞ்சவங்க இருக்காங்க. இவங்க கேட்கிற கேள்விக்கு ஹிந்தியில பதில் சொன்னாதான் மத்தவங்களுக்கு தெரியும்னு அவங்க பேசிருக்காங்க இல்லையா. அந்த இடத்துல தான் சொல்கிறாங்க, பெரும்பான்மையை வைத்து ஒரு மொழியை தீர்மானிக்காதீங்க. யார் கேள்வி கேட்டாங்களோ அவங்களுக்கு தானே சார் முதல்ல புரியணும். பெரும்பான்மைக்காரங்க ஹிந்திக்காரங்களா இருக்காங்க, அவங்களுக்கு புரிஞ்சா பெரும்பான்மை நினைக்கிறீங்க. எல்லாருக்கும் முதலமைச்சர் இரண்டாம் பட்சமா மொழியையும் நடத்துறாங்க மத்திய அரசுன்றது தெரியணுங்கிறது அவங்க பதில். தெரியணுங்கிறது அங்கேயே அவங்க கேட்டு கூட திருப்பி பதில் வாங்கிருக்கலாம். நான் வந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நான் உங்ககிட்ட உங்களுக்கு தெரியாத ஒரு மொழியில நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? இது நான் கேள்வி கேட்கறதுக்கும் நீங்க பதில் சொல்றதுக்குமான நம்ம ரெண்டு பேருக்குமான அளவில் தொடர்பு. பதில் சொல்ல மாட்டேன். கேள்வி கேட்கிற இடம் இது மாதிரி டிவியில உட்காந்தோ தனியா ரூம்ல உட்காந்தோ கிடையாது. நாடாளுமன்றத்துல எல்லா மாநிலத்தின் பிரதிநிதிகள் இருப்பாங்க. கனிமொழி அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய பதிலா இருந்துக்கலாம். அதனால நிதியமைச்சர் சொல்லியிருக்கலாம். திருப்பி அவங்க ஆங்கிலத்தில் அந்த பதிலை கேட்டு பெறதுக்கு ரொம்ப அதிக நேரம் ஆகாது. அவங்க நிச்சயமா கிட்டத்தட்ட கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு அரசியல் ஆக்கி நான் தமிழ்ல கேட்டேன், அவங்க ஹிந்தியில பேசிட்டாங்க. இதுல கூட ஒரு மொழி அரசியல் பண்றது திமுக தான். இது மொழி அரசியல் எப்படி சார் இதை பார்க்க முடியும்? நான் என்ன மொழியில கேள்வி கேட்கறேன்னு அந்த எனக்கு புரியுற மொழியில தானே சார் நான் பதில் தெரிவிக்கணும். ஒரு முக்கியமான ஒரு எம்பியை வந்து ஏன் எம்பி ஆக்கி மத்திய அமைச்சர் ஆக்குனீங்கன்னா அவருக்கு ஹிந்தி தெரியும் அதனால தான் ஆக்குனேன்னு சொன்ன தலைவர் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. அதை விட்டுட்டு அதாவது பேசுறீங்க, வெறும் ஹிந்தி தெரியுங்கிறதுக்குள்ள அதை அடக்க முடியாது இல்லையா? அவர் சொன்ன பதில நான் சொல்றேன்.
அவர் சொன்ன பதில நான் சொல்றேன். அப்படி பார்த்தா இந்தி தெரியாதவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர் சொன்ன பதில், முதல்ல சொன்ன பதிலுக்கு இந்த பதில நான் சொல்றேன். பாஜக தமிழ்நாட்டில் தன் கட்சியை வளர்ப்பதற்கான வியூகமாக என்ன வைத்திருக்கிறது? வியூகம் என்ன? தமிழ்நாடு மக்களுக்காக போராடணும், குரல் கொடுக்கணும், தமிழ்நாட்டு தேவைக்காக உழைக்கணும், எல்லா அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை மேலாகுவதற்கு நாங்கள் பாடுபடணும். அதுதான் எங்களுடைய முக்கியமான திட்டம். மக்கள் தொண்டு தான் ஒரு நிலையான ஒரு அரசியல் வெற்றியை பாஜகவுக்கு தர முடியும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தமிழக முதலமைச்சர் தான் சொல்ல மாட்டாரு, நானாவது உங்க அவர் சார்பாகவும் சேர்த்து நான் சொல்றேன். வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.